சவுத் இந்தியன் வெப் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இந்த ரெட் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்யவும். அத்துடன் இந்த பெல் பட்டனையும் அழுத்தவும். சவுத் இந்தியன் வெப் சேனலின் புதிய வீடியோக்கள் இனிமேல் உங்களை வந்தடையும். இன்னைக்கு நம்ம பீட்ரூட் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பீட்ரூட் பொரியல் செய்கிறதுக்காக நான் இன்றைக்கி 200 கிராம் பீட்ரூட்டை எடுத்து இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து 1/4 கப்பு தேங்காய் துருவல், 1/6 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி நறுக்கிக்கணும், 1 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் வந்து கடலை பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை. ஸோ இந்த மாதிரி ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் எடுத்துகிட்டு கேஸ் பற்ற வச்சுக்கோங்க. கடாய் காஞ்சதும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. கொஞ்சமாக கடுகுளுத்த பருப்பு வந்து போட்டு தாளிக்கணும். கடுகு நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ கடுகு பொரிஞ்சிச்சு, இப்போ நம்ம நறுக்கி வச்ச வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் போட்டுடலாம். இதை வந்து நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ இப்போ வெங்காயம் வதங்கிச்சு, இப்போ நம்ம வந்து இந்த கடலை பருப்பை போட்டுடலாம். ஸோ இப்போ கடலை பருப்பு வந்து பார்த்திங்கன்னா பொன்னிறமாக மாறிடுச்சு. இப்போ வந்து நம்ம கருவேப்பிலை போட்டணும். ஸோ இப்போ வந்து அடுத்ததாக நம்ம பீட்ரூட்டை போட்டுடணும். இதில் போட்டு நல்லா வந்து வதக்கிடுங்க, நல்லா கிளறிக்கங்க. பீட்ரூட் வந்து கொஞ்சம் வதங்க ஆரம்பித்ததும் நம்ம 1/2 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போட்டுடணும். அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இதை வந்து நல்லா கிளறிங்க. பீட்ரூட் வந்து வதக்கிறதுக்காக தண்ணிலாம் சேர்க்காதீங்க. இதில் வந்து தண்ணி சேர்க்காம தான் இது அப்படியே வதங்கணும். இதிலே தண்ணி இருக்கும். ஸோ வந்து இந்த மாதிரியே கிளறி விட்டு வதங்க விடுங்க. இதை வந்து மூடி வைக்கணுன்றது அவசியம் கிடையாது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி கிளறினாவே அது இதிலேயே வந்து வதங்கிட்டோம். ஸோ இப்போ வந்து பீட்ரூட் வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து தேங்காய் துருவல் வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் நம்ம போட்டுடலாம். இதை நல்லா கிளறிக்கோங்க. கூடவே வந்து கொஞ்சமாக வந்து கொத்தமல்லியை வந்து போட்டுக்கலாம் இதில் மேலே. இதை வந்து நல்லா கிளறிக்கோங்க. ஸோ இந்த தேங்காய் போட்டு 1 நிமிஷம் வந்து கிளறி விட்டுட்டு நம்ம இப்போ வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். கேஸ் ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் இதை அப்படியே வந்து விட்டுருங்க. 2-3 மினிட்ஸ்க்கு அப்படியே வச்சுருங்க. ஸோ இப்போ வந்து 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நம்ம இதை எடுக்கலாம். இது பாருங்கள் இன்னும் அருமையாக பீட்ரூட் பொரியல் ரெடியாக இருக்கு. அருமையான பீட்ரூட் பொரியல்
ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்க, இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை எங்களோட கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. A lot of different and interesting videos waiting for you. Just subscribe our South Indian web channel. Watch and enjoy. நிறைய சுவாரஸ்யமான வீடியோக்கள் உங்களுக்காக. சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். சவுத் இந்தியன் வெப் சேனலை பார்த்து மகிழவும்.